புரிதல்னு பாருங்க, இன்று நீர் எனக்கு அருள் செய்தது இதுவே, இந்த அடியவருக்கு என்னை தருவதாக நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர்கள் அல்லவா, இது உங்களால் எனக்கு தரப்பட்ட அருள்னு சொன்னாலாம் தம்மை சொல்லிட்டு, என் உயிர்க்கு ஒரு நாதர் நீர், என்னுடைய உயிருக்கு உரிய தலைவனாக இருப்பவர் நீர். அப்படி தலைவனாக இருக்கக்கூடிய நீர் என்னை இந்த சிவனடியாருக்கு கொடுத்தேன் என்று சொல்லுகின்ற பொழுது நான் அதை எவ்வாறு மறுக்க முடியும்? நீர் உரைத்தது ஒன்றை நான் செய்யும் அத்தனையாலால், உன்னால் சொல்லப்பட்ட எந்த ஒன்றையோ அப்படியே செய்தற்கு உரிய கடமைதான் எனக்கு உண்டு. அதை எதிர்த்தோ மறுத்தோ பேசும் நிலை எனக்கு இல்லை. நான் இன்னைக்கு பெண்ணுரிமையை பற்றி பேசக்கூடியவர்கள் பெண்ணியவாதிகள் எல்லாம் இது சரியா முறையான்னு கேட்கலாம். என்ன கட்டிய கணவன் மனைவியினை கலந்து ஆலோசிக்க கூட இல்லாமல், யாரோ ஒரு அடியவர் வந்தாரா, அந்த அடியவர் கேட்டாரா, கேட்டதற்கு சற்றும் எந்த விதத்திலும் கூச்சமே இல்லாமல் அடியவர் கேட்க, அதற்கு எந்த விதமான கவலையும் எந்த விதமான வருத்தமும் இல்லாமல் மனைவியை கலந்து ஆலோசிக்காமலேயே இவர் கொடுக்கிறாரேன்னு கேட்டா, தமிழ்ல ஒரு இலக்கண மரபு வச்சிருக்கும், அது சரியோ தவறோ தொல்காப்பியர் காலத்திலிருந்து தொடர்ந்து வரக்கூடிய இலக்கண மரபு. என்ன இலக்கண மரபு? அவன் வரம்பு இரத்தல் அறம் தனக்கு இன்று அப்படின்னு ஒரு தொல்காப்பிய மரபு வச்சிருக்கும். தொல்காப்பியருடைய களவியல் நூற்பாய் 29 இந்த செய்தி வரும். தலைவனால் இடப்பட்ட கட்டளை வரம்புன்னு அவனால் வரையறுக்கப்பட்ட ஒன்றை மறுத்து பேசுதல் என்பது தலைவியருக்கு அறம் இல்லை, அது அறமாக கருதப்படுவது இல்லை. இந்த ஒரு பெண்ணிய நோக்கில நீங்கள் வாதம் செய்தீர்கள் என்றால் தவறு போல தெரியும். ஆனா உண்மை என்ன? ஒரு இல்லறத்துல ஊடுபட்டு இருக்கக்கூடிய கணவன் மனைவி என்கின்ற இருவர்ல மனைவிக்கு ஏதாயிலும் ஒரு இழிவு வருகிறது என்றால் அந்த இழிவுனுக்கு முழு முதல் பொறுப்பு கணவன் ஏற்கப்படவும். அதே போல கணவனுக்கு ஏதாகிலும் ஓர் இழிவு ஏற்படுகிறது என்றால் அதற்கு தன்னளவினாலாகிய தீர்வு ஏதாகிலும் இருக்கிறதா என்று மனைவி பார்க்க வேண்டும். இந்த வள்ளுவர் சொல்ற புகழ் புரிந்த இல் இலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறு போல் போடுங்க. அப்ப மனைவியினுடைய மேன்மைதான் ஒரு கணவனினது சிறப்பாக சமூகத்தில் மதிப்பிடப்படுகிறது. அப்படிப்பட்ட கணவனே தன் மனையை தன் மனைவியை மற்ற ஒருவன் வந்து கேட்கிறான் என்பதற்காக கொடுப்பதாக வாக்களிக்கிறான் என்றால், அப்பொழுது இந்த கணவன் வருவதற்கு உண்டான அவமானங்களை மீறி ஒரு அறத்தை உலகினுக்கு செய்து காட்ட நினைக்கிறான். அதுதான் அடிப்படை. பக்திமை என்பவனுடைய நோக்கமே அதுதான். எது பிறருக்கு இயல்பினுக்கு மாறாக, எது பிறரினுடைய அன்றாட செயல்பாட்டினுக்கு இயலாததாக இருக்கின்றதோ அதனை மேம்பட செய்வதுதான் பக்தி. இன்று வரைக்கும் நீங்க பக்தியில இருக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் பாருங்க. நம்மால் எது இயல்பாக செய்ய முடியாமல் இருக்கிறதோ, எதை அவ்வாறு செய்வதற்கு பிரமேயமே இல்லை என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோமோ, அதை ஒரு அடியவன் இயல்பாக மிக இயற்கையாக செய்துவிடும். அவ்வாறு செய்து விடுவதைத்தான் பக்தியின் ஏற்றுக்கொண்டிருக்கும். நாம நினைத்து பார்க்கலாம், அவ்வாறு செய்யக்கூடிய அடியவர்கள் எல்லாம் அவர்களுடைய செயல்பாட்டுல இது ஒரு பித்தர்களை போலே இருக்கிறதா என்று கேட்டால் ஒற்றுக்கொள்ளுகிறார்கள். சித்தரெல்லாம் பித்தரே போலாம், எல்லா சித்தர்களும் பித்தர்களை போலேதான் செயலாற்றுவார்கள். பின்னாடி இதே சொல்ல பின்னாடி இதே இயற்பைக்கு படிக்க போறோம். ஆகவே இதுல கொஞ்சம் கூட ஆராய்ச்சி பண்ணுவதற்கு வேறு தேவையே இல்லை. இந்த கேள்வி அடியவர் கேட்டார், அதற்காக மனைவியை கொடுக்க இசைந்தார் இயற்பகையா. மனைவியார் உடனே பதில் சொல்லுகிறார், எம் உயிருக்கு தலைவன் நீ. உயிருக்கு தலைவன்னா என்ன அர்த்தம்?
பண்டைய இலக்கண மரபு சொல்லுது. உயிரினும் சிறந்தது நான், நானினும் சிறந்தது செய்தீர் கற்கும் ஒரு வரையறையை சொல்லு. ஒரு பெண்ணுக்கு உயிர் முக்கியமா நாணம் முக்கியமான்னு கேட்டா நாணத்தை விடுத்து உயிரை காப்பாற்றிக்க மாட்டான். உயிரை விடுத்து நாணத்தை காப்பாற்றிக் கொள்ளும். நாணம் பெரியதா கற்பு பெரியதான்னு கேட்டா கற்பினை காப்பாற்றிக் கொள்ளுவதற்கு நாணத்தை விட்டு விடுவார். இதுதான் மரபு. அப்ப இந்த சூழ்நிலையில தன் கணவன் ஏதோ ஒரு திட்டத்தின் கீழாக தன்னை இந்த சிவனடியாருக்கு கொடுப்பதாக வாக்களித்து விட்டார். இப்ப நம்முடைய கடமை கணவனுக்கு பணிந்து நடப்பதுதான். ஆகவே கணவனால் இடப்பட்ட ஆணையை நாம் மறுத்தல் என்பது கூடாது. ஆகவே ஒன்றை நான் செய்யும் அத்தனை அல்லால் உம்மால் இடப்பட்ட கட்டளையை அப்படியே ஏற்று பின்பற்றி நடத்துவதை தவிர உரிமை வேறு உள்ளது எனக்கு என்று வேறு தனிப்பட்ட சிந்தனை ஏதாகிலும் உண்டா என்றால் இல்லை. நீர் எண்ணம் என்றால் நான் செயல். ஆகவே வேறு உளதோ என எனக்கு என்று தன் தனிப்பெரும் கணவரை வணங்க. வார்த்தையினுடைய இந்த வரிகளை அந்த கடைசி ரெண்டு அடிகளை கவனியுங்கள். என்ன ஒரு இயல்பான அழகு. தன் தனிப்பெரும் கணவரை வணங்க. துணைவியா தன் முன்னே நிற்கக்கூடிய தனிப்பெரும் கணவரா. ஏனென்றால் எந்த ஒரு கணவனும் செய்தற்கு அரியதாகிய செயலை செய்ததினாலே அவன் தனிப்பெரும் கணவன். அப்படி கணவனை வணங்க தாழ்ந்த தொண்டனார் தாம் எதிர் வணங்க. வார்த்தையை கவனிங்க. தன்னை வணங்கிய தன் துணைவியாரை பார்த்து தாழ்மையோடு தொண்டனார் இயற்பகையினார் தாம் எதிர் வணங்க. மனைவியாரை இவர் வணங்கினார். என்ன காரணம்? எப்ப சிவனடியாருக்கு தருவதாக வாக்கு கொடுத்து சிவனடியாருக்கு உன்னை தந்தேன் என்று சொன்னாரோ அப்பொழுதே இந்த மனையானவள் சிவனடியாரினுடைய உடைமையாயிட்டார். அடியாரின் உடைமையாகிய அந்த பெண்ணை தான் வணங்குவதுதான் முறை என்று இயற்பகையார் வணங்கினார். சொல்றோம் இல்லையா, வயதை காட்டிலும் அவர் நிற்கக்கூடிய தகுதி முக்கியமானது. ஸ்தானம் என்று சொல்ல பயன்படுத்தும். ஒருவரினுடைய ஸ்தானம் தான் நீங்கள் செய்தற்கு உண்டான வணக்கத்திற்கு உண்டான ஏது. இப்ப உதாரணம், என் இல்லத்துல என் சகோதரர்களினுடைய துணைவியார்கள் இருக்கிறார்கள். அதாவது என்னுடைய மொழியில சொல்லணும்னா என்னுடைய மண்ணிகள், அல்லது பொதுவான மொழியில சொல்லணும்னா அண்ணிகள். அவர்கள் எல்லோரும் பெரிய சகோதரன் மனைவியை தவிர மற்றைய இரண்டு மூத்த சகோதரர்களினுடைய மனைவியார் இருவரும் என்னை விட வயதில் ஓரிரு ஆண்டுகள் இளையவர். நான் என் அண்ணனுக்கு வணக்கம் செய்கின்ற பொழுது அருகே அவரது துணைவியாரையும் வைத்துதான் நான் வணக்க முடியும். என்ன காரணம்? அவர் என்னை விட வயதில் குறைவராக இருந்தாலும் ஸ்தானம் என்பது எனக்கு அன்னைக்கு இணையான ஸ்தானம், என் தாய்க்கு இணையான நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே அங்கு வயது முக்கியம் இல்லை, அவர்கள் வகிக்கக்கூடிய அந்த தகுதி முக்கியம். அதுபோல தன் துணைவியாராக இருந்த ஒருவர் அடியார் கேட்டார் என்பதற்காக அவரிடம் கொடுப்பதாக வாக்கு கொடுத்த உடனேயே அந்த மனைவியார் அடியாரினுடைய உடமையாகி விடுகிறார். அந்த அடியாரினுடைய உடமையாகி விட்டதனால என்னாயிற்று? இவர் வணங்கினார். தன்னை வணங்கின தன் துணைவியாரை தொண்டராகிய இயற்பகையார் வணங்கினாரா? தாழ்ந்து தொண்டனார் தாம் எதிர் வணங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரா அந்த துணைவியார்? சென்று மாதவன் சேவடி பணிந்து. இல்லத்தின் வாயிலே துறவியராக வந்திருக்கக்கூடிய அந்த சிவனடியாரினுடைய திருவடியில போய் வணங்கி திகைத்து நின்றனள். என்ன செய்யறது? இதுக்கப்புறம் தெரியல அந்த அம்மா என்ன செய்ய போகிறோம். திகைத்து நின்றனள் திருவினும் பெரியார்.
சிவனடியாரை வணங்கி ஆயிற்று. இனி அடுத்தது என்ன, என்ன நடக்க போகிறது தெரியல. கணவனிடம் அடியார் கேட்டார், கணவன் தருவதாக வாக்கு கொடுத்தார், என்னிடம் கேட்டார், கணவனது கட்டளையே தனக்கு உண்டான பணி என்று ஏற்றுக்கொண்டு உட்பட்டார். வணங்கியாயிற்று, அவரும் திருப்பி வணங்கியாயிற்று. அடியவரை வணங்கி திகைத்து நிற்கிறார். இனி அடுத்தது என்ன? உடனே இயற்பகையார் கேட்டார் சிவனடியார்கிட்ட, நீங்கள் கேட்டது போல மனைவியை கொடுத்துட்டேன், வேறு ஏதாவது செய்ய. வந்த அடியவர் எவ்வளவு பெரிய ஆளுமைக்கு உரியவர், வந்தவர் சிவபெருமான்னு நமக்கு தெரியும், ஆளுமைக்கு உரியவர்னு பாருங்க. சரியப்பா, உன் மனைவியை கேட்ட உடனே கொடுத்தாய், இப்போ இந்த வீதியில உன் மனைவியை நான் அழைத்து செல்வதாக இருந்தால் உன்னை சார்ந்தவர்கள் எல்லோரும் எதிர்ப்பார்கள் அல்லவா? ஆதலால் நான் இந்த ஊர் எல்லையை தாண்டுகின்ற வரைக்கும் உன்னை சார்ந்த மக்களிடம் இருந்து என்னையும் இவளையும் காப்பாற்ற துணை வாங்குகின்றேன். இதுதான் மிக உச்சமான வேண்டுகோள். என்னவா, மாது தன்னை முன்கொடுத்த மாதவர் தாம் மனம் மகிழ்ந்து பேர் உவகையின் மலர்ந்தே யாது நான் இனி செய்ய பணி, மன்னிக்கணும், யாது நான் இனி செய் பணி என்று இறைஞ்சி நின்றவர் தம்மெதிர் நோக்கி சாதி தேதியராகிய தலைவர் தையல் தன்னையான் தனிக்கொடு போக காதல் மேவிய சுற்றமும் பதியும் கடக்க நீ துணை போதுக. மாது தன்னை முன் கொடுத்த தன் மனைவியாகியவளை அடியவர் கொட்ட மாத்திரத்திலேயே முன்பாக தந்தேன் என்று வாக்கு கொடுத்த இயற்பகையார், மாதவர் அரிய தவத்தை செய்தவனாகிய இயற்பகையார் தாம் மனமகிழ்ந்து பெரிய அளவுல மகிழ்ச்சி. எங்கே மனைவி மறுத்து விடுவாளோன்னு கவலை வேற இருந்திருக்கும். மனைவியும் மறுக்காமல் இதுதான் உமது ஆணை என்றால் அதை சிறமேற்கொண்டு செயல்படுவேன்னு உடன்பட்டா பாருங்க, பெரிய மகிழ்ச்சி. நம்முடைய மனதிற்கு ஏற்றாற்போல் மனைவியும் உடன்பட்டு அந்த அடியவருடன் செல்லுதற்கு சம்மதித்தாளே என்று மனம் மகிழ்ந்து, இது மனத்தில மனைவியை பற்றின மகிழ்ச்சி. அது வெளிப்படையா காட்டும் போது பேர் உவகையின் மலர்ந்து. ஆகவே அடியவர் கேட்டதை நாம கொடுத்துட்டோம், அந்த பொருள் நம்ம மனைவி கொடுக்கின்ற பொழுது மனைவியும் மறுப்பு சொல்லல, ஏற்றுக்கொண்டார். பேர் உபகையின் மலர்ந்தே யாது நான் இனி செய் பணி, அடியவற்றை கேட்ட இனிமே நான் உங்களுக்கு வேற ஏதாகிலும் செய்தற்கு பணி இருக்கிறதா, வேற ஏதாகிலும் ஆணையிட போகிறீர்களா என்று இறைஞ்சி நின்றார். வணங்கி ரொம்ப பவ்யமா கட்டு நின்ற. இதுக்கு மேல வேற எதனா நான் செய்யறதுக்கு இருக்கா, ஏதாகிலும் இருந்தாலும் கூறுங்கள், அதை செய்து முடிக்கின்றேன்னு ரொம்ப பணிவா கேட்டுக்கொண்டார். கேட்ட உடனே வந்த அடியவர் என்ன சொன்னாரா, நின்றவர் தம்மெதிர் நோக்கி, தனக்கு எதிராக நின்ற இயற்பகையாரை வந்த அடியவர் நோக்கி சாதி வேதியராகிய தலைவர், ரொம்ப அழகான வார்த்தை, சாதி வேதியராகிய தலைவர், வேதங்களினுக்கு எல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய தனித்ததோ சாதித்தன்மை பெற்றவன். இந்த சாதித்தன்மை என்பது வேதங்களினுடைய தனித்தன்மை. அந்த வேதங்களினுடைய தனித்தன்மைக்கு நாயகமாக இருக்கக்கூடியவன். அதனால்தான் சுவாமி பேரு வேத நாயகம். அவன் வேத நாயகனாய் நிற்பான். ஆகவே அந்த வேத நாயகனாகிய தலைவன் அந்த சிவனடியான் தையல் தன்னையான் தனிக்கொடு போக, உன்னால் தரப்பட்ட உன் மனைவியை நான் தனித்து அழைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்றால் இந்த வீதியில உன்னுடைய சுற்றங்கள் இருக்கிறார்கள், காதல் மேவிய சுற்றம், உன் மீது அன்பு பாராட்டக்கூடிய, உன் மனைவி மீது அன்பு பாராட்டக்கூடிய சுற்றத்தார்கள் இந்த வீதியில இருக்கிறார்கள், அவர்களால் எனக்கு இடையூறு வரலாம், அவர்கள் என்னை தடுக்கலாம், உன் மனைவியை நான் அழைத்து சொல்லுவதற்கு அவர்கள் தடையாக இருக்கலாம். ஆகவே காதல் மேவிய சுற்றமும் பதியும், இந்த சுற்றத்தாரையும் நான் கடந்து போகணும், உன் பதினா ஊரு, உன் ஊரையும் நான் கடந்து போகணும், பதியும் கடக்க இந்த இரண்டையும் நான் தாண்டி போக நீ துணை போதுகையன், என் கூட துணைக்குவா,
எங்க ரெண்டு பேரையும் தனியா அனுப்பிச்சா வீதியில யாரேனும் எங்களை தடுப்பார்கள், நடக்காது. ஆகவே நீதான் துணைக்கு வர வேண்டும் என்று அவர் அருளி செய்ய, யானே முன் செய் குற்றேவல் ஒன்று இது தன்னை என்னை உடைய மன்னிக்கணும் தன்னை என்னை உடையவர் அருளி செய்ய நின்றது பிழையாம் என்று நினைந்து வேறு இடத்து புட்டு பொந்துகள் அறுவை சாத்தி பூங்கச்சி பொதிய நீக்கி. இதுதான் அந்த அடியவரினுடைய மேலான இந்த கொடுத்தல் என்பதில் இருக்கக்கூடிய முழுமையுமான ஈடுபாடு. கூட வாங்கு சொன்னார் இல்லையா, என்ன நினைச்சாரா இயற்பகையார், ஐயோ என்ன முட்டாள்தானா, நானே இல்லவா இத முன்னாடி வந்து செஞ்சிருக்கணும், நீர் என் மனையை கொட்டீர், நான் கொடுத்தேன், இதை என் வீதியில இருக்கக்கூடிய என்னுடைய சுற்றமும் உறவும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஆகவே நானே உமக்கு பாதுகாப்பாக ஊர் எல்லை வரை வந்து உதவுகிறேன்னு நானே இல்லவா சொல்லி இருக்கணும், அதை சொல்லாம இவர் கேட்கிற அளவுக்கு வைத்துக் கொண்டு விட்டோமேன்னு வருத்தப்பட்டார். எப்படியா என்று அவர் அருளி செய்ய அடியவரானவர் இந்த பதியையும் உன் சுற்றத்தையும் கடக்கின்ற வரைக்கும் உதவிக்கு வா என்று அவர் கேட்க, யானே முன் செய் குற்றேவன் இத நானே முன்னாடி இல்லை செஞ்சிருக்கணும், ஒன்று இது தன்னை என்னை உடையவர் அருளி செய்ய, இத நானா முன் யோசனையோட செய்திருக்க வேண்டும் அல்லவா, மாறாக இந்த அடியவர் கேட்கக்கூடிய அளவினுக்கு வைத்து விட்டேன், ஆகவே உடையவர் அருளி செய்ய நின்றது பிழையாம் என்று. இவர் கேட்கிற அளவுக்கு இவ்வளவு நேரம் நின்றதே தப்பு, என்ன நியாயம், கேட்பதற்கு முன்பே நான் செய்திருக்க வேண்டும் அல்லவா, இவர் கேட்கக்கூடிய அளவினுக்கு நான் இருந்து விட்டேனே, எவ்வளவு தவறான செயல் என்று நின்றது பிழையாம் என்று நினைந்து என்று எண்ணியவராகிய இயற்பகையார் வேறிடத்து புக்கு அந்த வீட்டுக்குள்ள வேற ஒரு அறைக்கு சென்று பொன் திகழ் அறுவை சாத்தி, பொன் போன்று ஒளி வீசக்கூடிய அறுவைனா ஆடைன்னு அறுக்கப்படுவதால் அது அறுவைன்னு சாத்தி அணிந்து கொண்டு பூங்கச்சு பொலிய வீக்கி, இடையில ஒரு கச்சினையும் கட்டி கொண்டு பொலியன்னா வெளிப்படையாக அதுலதான் படைக்கலங்கள் எல்லாம் வைக்க முடியும், கச்சு பொலிய வீக்கி வாழோடு பலகை ஏந்தி வந்து எதிர் வணங்கி மிக்க ஆளறி ஏறு போல்வார் அவரை முன் போக்கி பின்னே தோழினை துணையே ஆக போயினார் துண்ணினாரை நீள் இடை பட முன் கூடி நிலத்திடை உழ்த்த நிறுத்தி போனாரா. வாளோடு பலகை பொன் போன்ற உடையை அணிந்து கொண்டார், இடையில ஒரு கச்சை கட்டி கொண்டார், கையில வாழ் பலகை நக கேடகம், அதுக்கு பேர் பலகைன்னு பேர், கையில ஒரு இடது கையில கேடகம் வலது கையில வாள், வந்து எதிர் வணங்கி இவைகளை கொண்டு அடியவரை மிக பணிவோடு வணங்கி மிக்க ஆள் ஏறி ஆள் அறி ஏறு போல்வார் ஆண் சிங்க அறினா சிங்கம், ஆள் அறினாக்க ஆற்றல் மிகுந்த ஆண் சிங்கத்தினுக்கு இணையாக தன் வீரத்தை கொண்டுள்ள இயற்பகையார் என்ன செய்தாரா, அவரை முன் போக்கி இந்த சிவனடியாரையும் அவரோடு தன் துணைவியாரையும் முன்பாக அனுப்பி தோளினையே துணையாக தனது வீரார்ந்த இரண்டு தோள்களை துணையாக கொண்டு போயினார் பின்னாடியே தொடர்ந்து போன துண்ணினாரை யாரேனும் எதிர்க்கே வந்து தடுத்து நிறுத்த நெண்ணினால் நீள் இடை பட முன் கூடி நிலத்திடை உழ்த்தன தொலை தூரத்திலேயே பார்த்து விட்டால் அவர்களோடு போர் செய்து அவர்களை வீழ்த்துவது என்ற முடிவோடு கையில வாழோடும் கேடகத்தோடும் தன் தோள் வலியை துணையாக கொண்டு அந்த அடியவருக்கு பின்னால் துணையாக சென்றார். இப்படிப்பட்ட செய்தி நல்ல வீதியில எல்லாருக்கும் பரவியது. யாரோ ஒரு அடியவர் வந்தாரா இயற்பகையார்கிட்ட கேட்டாரா மனைவியை கொடு அவன் ஏற்பகையாருக்கு அந்த ஊர் மக்கள் என்ன தகுதி கொடுத்தார்கள், பித்தன் மனைவியார் சுற்றத்தாரும் வள்ளலார் சுற்றத்தாரும் இதனை ஒன்று அறியாரே செய்தார் இயற்பகை பித்தன், ஆனால் புனையுழை தன்னை கொண்டு போவதாம் ஒருவன் என்று துணை பெரு பழியை மீட்பான் தொடர்வதற்கு எழுந்து சூழ்ந்தார்.
மனைவியார் சுற்றத்தார் இயற்பகையாரினுடைய மனைவியார் அவரை சார்ந்த சுற்றங்கள் எல்லாம் அந்த வீதியில் இருக்கு. வள்ளலார் சுற்றத்தாரும் தன்னை நாடி வரக்கூடியவர்களுக்கு இல்லை எனாதபடி வள்ளன்மையோடு பொருளை தரக்கூடிய இயற்பகையார் அவரை சார்ந்த சுற்றங்களும் அந்த வீதியில் இருக்கு. இருவரது சுற்றங்களும் ஒன்று கூடின இணையது ஒன்று யாரே செய்த என்ன இப்படி முட்டாள்தனமான ஒரு வேலையை யார் செஞ்சிருக்க முடியும். இணையது ஒன்று இப்படிப்பட்டதோர் செயலை மனைவியை கேட்டு அதை கொடுத்ததற்கு உரிய செயலை யாரே செய்தார் எந்த முட்டாள் செஞ்சிருக்க முடியும். யானோ ஒருத்தன் சிவனடியாரா வந்தானா மனைவியை தானா இவனும் கொடுத்துட்டான். இயற்பகை பித்தன் எல்லாரும் திட்டினார். இயற்பகையான் ஒரு பித்தன் இவனை போன்ற ஒரு பைத்தியக்காரன் பார்க்க முடியாது. எவனேனும் மனைவியை கொடுப்பான் கேட்பவன் தான் அறிவில்லாமல் கொடுக்கிறான் என்றால் கொடுப்பவனுக்கு கூடவா அந்த அறிவு இல்லாது போயிற்று. என்ன பித்தனா என்று ஆனால் அவன் பித்தனா இருந்துட்டு போட்டான். ஆனால் நம் குலத்து பெண்ணை மற்றொருவன் அழைத்து செல்ல விட முடியாது. புனையுடை தன்னை பலவாறாகிய அணிகலன்களை அணிந்தவளாகிய தங்கள் குல பெண்ணை கொண்டு போவதாம் ஒருவன் என்று எவனோ ஒருத்தன் வந்து கொண்டு போறதுக்கு நாங்க பார்த்து கொண்டு சும்மா இருப்போமா. கொண்டு போவதாம் ஒருவன் என்று துணை பெறும் பழியை இதுகாரும் இந்த குலத்தினுக்கு ஏற்படாத ஒரு பழி இப்ப ஏற்பட்டு விட்டது. மற்றொருவன் மனைவியை வந்த ஒருவன் கூட்டி செல்லும் இந்த பழியை போக்க வேண்டும் என்று துணை பெறும் பழியை மீட்பான். இப்படிப்பட்டதோர் பழியானது நிகழ்ந்து விடக்கூடாது. அந்த பழியிலிருந்து நம் குலத்தை காப்பாற்ற வேண்டும் என்று தொடர்வதற்கு எழுந்து சூழ்ந்தார். அந்த சிவனடியாரை தொடர்ந்து இந்த சுற்றத்தார்கள் எல்லாம் சூழ்ந்து சென்று தடுக்கலாம் முடிவோட போன சுற்று சும்மா வரல. கையில நிறைய ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு தேலோடு வில்லும் வாளும் சுரிகையும் எடுத்து நிக்க காலன விசையிற் சென்று கடிநகர் புறத்து போகி பாலிரு மருங்கும் ஏண்டி பரந்த ஆர்ப்பரவும் தங்க மால்கடல் குளர்ந்ததென்ன வந்து எதிர் வளைத்து கொண்டார். இதுல ஒரு சொல்லு எத்தனை பேருக்கு அந்த சொல்லு பழக்கம் தெரியாது. வேலோடு வேல் வில்லும் சரி புரியும் வாழ் புரியும் சுரிகைன்னா என்னன்னு ஒரு சொல்லு. இதுல வேடிக்கை என்னன்னாக்க பல பேருக்கு அந்த சுரிகை என்பது சுரிகைன்னு எழுதுங்க. சொல்லுங்க அந்த குட்டி நைஃப் சுரிகைனா கத்தி நைஃப் சின்ன நைஃப் ஸ்டில்லட்டோன்னு சொல்லுவோம் தெரியுமா ஆங்கிலத்துல. இரண்டு பக்கமும் கூறாக இருக்கக்கூடிய கத்திக்கு பேரு சுரிகைன்னு பேரு. சூரி கத்தின்னு ஒண்ணு நம்ம ஒரு பாஷையில சொல்லணும்னா மெட்ராஸ்ல பிச்சுவா. பிச்சுவா பிச்சுவான்றது அரபி வேர்டு. அப்படியா அரபி வேர்டு தமிழ் வேர்டு தமிழுக்கு உண்டான சொல்லே கிடையாது. பிச்சுவான்றது ஒண்ணு எப்படி இருக்கும்னாக்க ஒரு நெளிவோட ரெண்டு பக்கமும் கூறாரு. உண்மைதான் அது வயிற்றுல குத்தி ஒரு அசக்கு அசைக்கினா உள்ள இருக்கிற இன்ட்ரஸ்டைன் எல்லாம் அறுத்து விட்டுரும். அவனால ரெக்கவர் ஆகவே முடியாது. அதுதான் இன்னைக்கு கிரிமினல் ப்ரொசீஜர்ல கூட பார்த்தாக்க சாதாரண கத்தியில குத்தினா கூட இது வந்து அசால்ட்னு சொல்லிடுவார். பிச்சுவா தடம் இருந்ததுன்னா அட்டெம்ட் மர்டர்னு புக் பண்ணிடுவோம். இந்தியன் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்ல இதுதான் சிஸ்டம். சாதாரண ஒரு கத்தி வெட்டு கத்தியா இருந்து வீசினான்னா கூட இது வந்து அசால்ட்ன்ற கேஸுக்கு கீழ அந்த அந்த கோடுக்கு கீழே புக் பண்ணுவான் கேஸ. பிச்சுவாவில குத்தி இருந்தான்னா இட் இஸ் அட்டெம்ப்ட் மர்டர். ரொம்ப தெளிவா இருக்கானுங்க. அதனால இந்த சூரி கத்தி பிச்சுவா ஸ்டில்லட்டோ ரெண்டு பக்கமும் கூரா இருக்கிற கத்தி இதுக்கு பேருதான் சுரிகைன்னு பேர். அது இடுத்துலயே சொருகி வச்சிருப்பான் எடுத்து உடனே வீச முடியும். நீங்க அர்த்த பதாகம் எப்படி பிடிக்கிறேன்னு பாருங்க. ரெண்டு விரல ரெண்டு பக்கமும் காமிக்கிறேன் ரைட்டா. ரெண்டு பக்கமும் அந்த விரல் பாருங்க மேல கூறுகி இருக்கு ரெண்டு பக்கமும் கூரா இருக்குன்னு அர்த்தம். அப்பா அதுதான் அந்த கை கத்தி பிடிக்கிற ஸ்டைல் பாருங்க. இந்த அர்த்த பதாகம்னா மேல கூரா இருக்கு ரெண்டு பக்கமும் சமமா பட்டையா இருக்கும்.
அதுதான் ரைட். சூரி கத்தி சுரிகையும் எடுத்து மிக்க காலன விஷ கால்னா காற்று காலன விசையில் சென்று காற்ற போல இந்த சுற்றத்தார் விரைவா போனார்களா எங்க கடிநகர் புறத்து போகி. கடிநகர்னா பாதுகாப்பான நகர், புகார் என்கின்ற பாதுகாப்பான நகருக்கு புறம்பாக சென்று நகருக்கு வெளிப்பக்கமாக சென்று பாலிரு மருந்தும் யுண்டி வீதியினுடைய இரண்டு மருந்தும் திரண்டு விட்டார்களா இந்த உறவினர்கள். பாலிரு மருந்தும் பால் இரு மருந்துன்னா வீதியினுடைய ரெண்டு பக்கத்திலும் இவர்கள் திரண்டு ஈண்டினா குடுமி கூட்டமா போய் நின்னு பரந்த ஆர்ப்பு அரவம் பொங்க பெரிய ஆரவார ஒலி கூட்டமா வந்த என்ன சொல்லுவார்கள் விட விட உன்னை விடமாட்டேன் வெட்டுவேன் குத்துவேன் இந்த மாதிரி ஆரவாரமான ஒலி பரந்த ஆர்ப்பு அரவம் பொங்க அந்த இடத்துல பெரும் கூச்சல் ஒலி ஆங்கிலத்துல சொல்லணும்னா வெரி பிக் கமோஷன் என்ன நடக்கிறதுன்னு தெரியல. மால் கடல் குளர்ந்ததென்ன மால்னா பெரிய அச்சம் தரத்தக்க கடலானது பொங்கியது போல கடல்ல பேர் அலைகள் பொங்கியது போல பேர் ஆரவாரத்தோடு சுற்றமெல்லாம் பேச தலைப்பட்டார்களா வந்து எதிர் வளைத்து கொண்டார் இந்த அடியவரையும் அவர் உடனாக சென்ற இயற்பகையாரினுடைய மனைவியாரையும் பின் துணையாக காவலுக்கு சென்ற இயற்பகையாரையும் மூவரையும் இந்த சுற்றத்தார் இத்துணை ஆயுதங்களோடு சென்று வளைத்து கொண்டார்கள். கடலினை போன்று ஆரவாரம் செய்து அவர்களை தடுக்க முன்வந்தார். வழிவிடும் துணை பின் போத வழித்துணை ஆகி உள்ளார் கழி பெறும் காதல் காட்டி காரிகை உடன் போம் போதில் அழிதகன் போகே ஈண்டு அவ் அருங்குல கொடியை விட்டு பழிவிட நீ போய் என்று பகர்ந்து எதிர் நிறந்து விட்ட அழகான இடம். வழிவிடும் துணை பின் போத அடியவருக்கு எந்த ஒரு இடர்பாடும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர் செல்லக்கூடிய பாதையில வழியை முறையாக விளக்கி அவரை அனுப்புவதற்கு அந்த வழிவிடும் துணை பின் போது வழியை ஏற்படுத்தி கொடுத்து அந்த அடியவருக்கும் தன் துணைவியாருக்கும் ஒரு தடங்களும் இல்லாமல் போக வேண்டும் என்று வழித்துணையாகி உள்ளார். அவர்கள் இருவருக்கும் வழித்துணையாக பின் சென்று கொண்டிருக்கக்கூடிய இயற்பகையார் கழி பெறும் காதல் காட்டி உயிர்களுக்கு வீடு பேறு அளிப்பதற்கு உரியதாகிய ஒன்றை தருவதற்கு உரியவனாகிய சிவபெருமான் அந்த சிவபெருமானாக இருக்கக்கூடிய மறையவர் காரிகையுடன் போம் போதில் அந்த அம்மையாரை பெரிய விருப்பத்தோடு அழைத்து கொண்டு செல்வது போல போக அழிதகன் போகேல் அறக்க என்ன சொல்றாங்களா நீ மேற்செல்லாதே மக்கள் ஆணையிடுகிறார் என்னவென்றா அழிதகன் போகேல் அறக்கழிவு உடையவனு மேல ஒரு அடி எடுத்து வைக்காதே அது என்ன அறக்கழிவு இது அறமற்ற செயலை செய்வது மாற்றான் மனைவியை அழைத்து செல்லுதல் என்பது அறமற்றது. வள்ளுவர் போன்றோர்கள் எல்லாம் ரொம்ப பெரிய அளவுல எழுதின அதிகாரம் பிறன்மனை சேர் இது மிக தவறான ஒன்று கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். வள்ளுவர் காலத்துல ஏன் பிறன்மனை சேரல தவறுன்னு எழுதக்கூடிய சூழல் அப்ப அதற்கு முன்பு இது சமூகத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக இருந்தது. ஒன்று நினைவுபடுத்தி கொள்ளுங்கள் எந்த சமூகத்தினுக்கும் ரெண்டு விதமான சட்டங்கள் இருக்கு. ஒன்று அந்த சமூகம் இயல்பான வாழ்க்கையை வாழுகின்ற பொழுது அவர்களுக்கு அமைக்கப்படக்கூடிய சட்டம் த லா ஆன் டொமஸ்டிக் லைஃப் இது ஒரு சட்டம். இரண்டாவது சட்டம் லா ஃபார் வார் பீரியட் போர்க்காலத்துல இருக்கக்கூடிய நடைமுறை சட்டம் ரெண்டும் ஒன்றினுக்கு ஒன்று முரணானது. இன்று காலையில என்ன படித்தோம் கொலை தவிர்மின்னு அவர் சொல்ற
ஒரு உயிரை கொல்லுதலை செய்யாதீர்கள் தவிருங்கள் என்று இளங்கோவடிகள் சொல்ற. ஆனா வள்ளுவர் என்ன சொன்னார் தன் குரல்ல, எவன் ஒருவன் புலாலை உண்ணாமல் இருக்கிறானோ, எவன் ஒருவன் புலானுக்காக பிற உயிரை கொல்லாமல் இருக்கிறானோ, அவனை இந்த உலகில் உள்ள ஏனைய பிற உயிர்கள் எல்லாம் கைகூப்பி தொழும்னு எழுத. கொல்லான் புலால் உண்ணானை உலக உயிர்கள் எல்லாம் கைகூப்பி தொழும்னு எழுதின. ஆனா அதே வள்ளுவர், கள்வனை வேந்து ஒருத்தல் பைங்கூழ் களை கட்டதனோடு நேர. ஒரு மன்னன் ஆட்சி செய்கின்ற பொழுது அந்த ஆட்சியினுடைய காலத்துல மக்களுக்கு உடற்பாட்டினை தருவதற்கு கள்வர்கள் இருந்தால் அந்த கள்வர்களை அழித்து விட வேண்டும். இது எது போல் என்றால் நல்ல பயிரின் ஊடாக களை வளர்ந்தால் அதை அழிப்பது போல கொல்லுன்ற. இதை ஏற்கனவே நான் வேற ஒரு இடத்துல விவாதம் செய்திருக்கிறேன். ராமாயணத்தை சொல்லும் போது ராமனுக்கு பட்டம் கட்டுவதற்கு தயரதன் முனைந்த பொழுது வசிஷ்டனிடம் சொல்லுகிறான் தயரதன், நாளை ராமனுக்கு பட்டம் கட்ட இருப்பதினாலே அவனுக்கு உரிய அறிவுரையை நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். உடனே வசிஷ்டன் ராமனுக்கு அறிவுரை சொல்லுவதாக ஒரு ஆறு பாட்டு. அந்த ஆறு பாட்டுல முதல்ல என்ன சொல்ற, யாரோடும் பகை கொள்ள. மன்னனாக கூடிய ராமனே எந்த சூழ்நிலையிலும் நீ யாரோடும் பகை கொண்டு விடாது, அதனால் என்ன நன்மை கிடைக்கும், போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது, பிற நாட்டோடு போர் செய்தலிலிருந்து நீ தவிர்த்து கொள்ளலாம், அதனால் உன் புகழுக்கு எந்த விதமான கேடும் வந்து விடாது, ஆகவே யாரோடும் பகை கொள்ள. இது தயரதன் வேண்டுகோளனுக்கு உட்பட்டு வசிஷ்டன் ராமனுக்கு சொன்ன அறிவு. அப்படியே வச்சுப்போம். இதே ராமன் நம்ம அடுத்து படிக்கக்கூடிய காண்டம் கிஷ்கிந்தா காண்டம், அந்த இடத்துல ராமன் ஒருத்தனுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய சூழல் ஏற்படக்கூடியது. வாலியை கொன்றதன் பின் சுக்ரீவனுக்கு லக்குவனை கொண்டு பட்டம் கட்ட வைத்து சுக்ரீவனுக்கு ராமன் அறிவுரை சொல்றான். ஒரு ஆறு பாட்டு என்ன சொன்னா அந்த இடத்துல, ரொம்ப அழகான இடம். சுக்ரீவா, இப்பொழுது நீ மன்னனாகி விட்டாய், மன்னன் ஆகிவிட்டேன் என்கின்ற ஆணவத்தோட இருந்தார். மன்னன் என்றால் எல்லாரை காட்டிலும் பெரியவன் என்கின்ற ஆணவம் உள்ள வந்திருக்கும். அதுக்கு நீ என்ன செய்யணும் தெரியுமா, நாயகன் அல்லன் நம்மை நனி பறந்து புறந்தெடுக்கும் தாயன தாங்குதி தாங்குவார். நீ இந்த நாட்டுக்கு தலைவன் என்ற ஆணவத்தோட மமத்தையோட இருக்காது, உன்னை நாடி வரக்கூடிய உன் நாட்டு மக்களுக்கு தாயன தாங்கு, அவர்களை தாய்மை உள்ளத்தோடு உதவி செய். ஆயன திறமை ஏன், இதுதான் நீ மன்னனாக இருந்து செய்யக்கூடியது என்றாலும் தீயன வந்த போது உன் நாட்டினுக்கும் உன் மக்களுக்கும் யாரேனும் ஒருவர் தீயவற்றை செய்வதாக இருந்தால் சுடுதியால் தீமை, அவர்களை கொன்னுடு கூட இல்ல கொளுத்தி. ராமன் அறிவு. அப்போ போர்க்கால சட்டம் வேற, இயல்பான வாழக்கூடிய வாழ்க்கைக்குரிய சட்டம் வேற. இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா, தனி மனிதனுக்கு சொல்லப்பட்ட சட்டங்கள் வேற, ஆளுகை பொறுப்பில் இருக்கக்கூடிய மன்னனுக்கு சொல்லப்படக்கூடிய சட்டங்கள் வேற, ராஜ நீதி வேற, தனி மனித நீதி வேற, ரெண்டுத்தையும் ஒன்னா கொடுக்கணும். அப்போ அறமற்ற செயலை செய்தான் இந்த சிவனடியார். என்ன காரணம், எந்த சூழ்நிலையிலும் மாற்றான் மனைவியை எவன் ஒருவனோ நச்சுதலோ அழைத்து சொல்லுதலோ கூட, ஆனா போர்க்காலத்துல அது தவிர்க்க முடியாது. பழைய காலங்கள்ல சங்க இலக்கியங்கள் எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் பல நாடுகளின் மீது படையெடுத்து அந்த நாட்டில இருக்கக்கூடிய இளப்பெண்களை கொண்டு வந்து இங்கு அரசவை பணியில் அமர்த்தியதோடு அந்த புற பணியிலும் அமர்த்தி அவர்களை கொண்டிகள் என்றே சொல்லியிருக்கிறார்கள்.
போர்க்களத்தினால் கொண்டு வரப்பட்டவர்கள் கொண்டிகள் பட்டினப்பாலையில சான்று இருக்கிறது. இவ்வாறு இங்கு வந்து கொண்டிகள் மரபுல வழி வழியாக அந்த தலைமுறை இங்கு வளர்ந்து அவர்கள் பெருமளவு கோவில்கள்ல தேவதாசியராயிருந்து மிகப்பெரிய இறை கைங்கரியம் செய்ததினால்தான் இன்றளவும் திருவாரூர்ல தேர் புறப்பாடு ஆக வேண்டும் என்றால் கொண்டி மரபில் வந்தவர்கள் தான் கொடியசைக்க வேண்டும், இல்லைன்னா கிளம்பாது தேர். இந்த அளவிற்கு தகுதி இந்த கொண்டிகளை பற்றி அவள். அப்போ போர்க்கலா காலத்துல இந்த சட்டம் எல்லாம் செல்லுபடியாது. இப்ப அதுதான், இப்ப தனி மனிதன் ஆக உதாரணம் ராமாயணத்தையும் எடுத்துப்பா, நம்ம ராமாயணத்துல இல்லை, வால்மீகி ராமாயணத்துல சொல்லப்பட்டு இருக்கு இல்லையா, வாலி சுக்ரீவனனுடைய மனைவியை எடுக்கலையா, காரிகையாகிய அந்த இயற்பகையாரினுடைய மனைவியாரோடு போதல் என்பது அழிதகன் போகேன் இந்த அறக்கழிவினை செய்யாது. ஏனென்றால் இது போன்றதாகிய சூழல்ல மாற்றான் மனைவியை அழைத்து செல்லுதல் அறத்தினுக்கு புறம்பானது. ஈண்டு இவ் அருங்குல கொடியை விட்டு நீ எங்கள் குலத்தினுக்கு கொடி போன்றவளாகிய அந்த இயற்பகையாரின் மனைவியாரை இங்கேயே விட்டு விட்டு செல், பழிவிட நீ போ என்று. என்ன செய்ய வேண்டுமா, நின்னை தொடர்ந்துள்ள பழியையும் விட்டு போ. ஏனென்றால் மாற்றான் மனைவியை அழைத்து செல்லுதலே பழிக்கு உரியது. அழைத்து செல்லுதல் என்பது அறத்தகவு இல்லாதது. அதை எவன் ஒருவன் செய்கின்றானோ அவனை வந்து பழி சேரும். ஆகவே உனக்கு இந்த அறத்தகவு இல்லாத செயலையும் செய்யாதே. கொடி போன்று இருக்கக்கூடிய அவளை என் குல பெண்ணை எங்களிடமே விட்டு செல், உன்னுடைய பழியும் உன்னை தொடராமல் இருக்கும். ஆகவே பழிவிட நீ போ என்று பகர்ந்து எதிர் நிறந்து வந்தார் சுற்றத்தார்கள். கூட்டமாக அந்த சிவனடியாரை சூழ்ந்து நின்று இவ்வாறு சொன்னார்கள். இப்போ என்ன சிக்கல், மேலே செல்லுவதா இல்ல இயற்பகையான் தன்னை காப்பாற்ற போகிறான் என்ற எண்ணத்தில் நிற்பதா? வந்த சிவனடியார் வேடத்தில் உள்ள சிவபெருமான் மிக தெளிவான நாடகத்தை நடத்த முன் வந்ததுனால இப்ப நடிக்க ஆரம்பிச்சார். எப்படி, மறை முனி அஞ்சினான் போல் மாதினை பார்க்க மாதும் இறைவனே அஞ்ச வேண்டாம். வார்த்தை அவ்வளவு அழகா போட்டிருக்க, இறைவனே அஞ்ச வேண்டாம், இயற்பகை வெல்லும் என்ன, அரை கடல் அண்ணல் கேளா, அடியனே அடியனேன் அவரை எல்லாம் தரையிடை படுத்துகின்றேன் தளர்ந்து அருள் செய்யலேன் செய்ய என்று. வந்த சிவனடியார் யார பார்த்தார்னு பாருங்க, மறைமுனி அஞ்சினான், வேதங்களின் தலைவனாகிய சிவபெருமான் ஏதோ அச்சப்பட்டவனை போலே மாதினை பார்க்க தன் உடன் வந்த இயற்பகையாரின் மனைவியாரை பார்த்தானே என்ன நடக்க போகிறதோ என்று. மாதும் இறைவனை அஞ்ச வேண்டாம், வந்தவன் இறைவன்ற குறிப்பு அவளுக்கு தெரிந்ததுன்னு ஒரு பொருள் எடுத்துக்கலாம். இறைவன் தலைவன் ஒரு பொருள், தன்னை ஏற்றுக்கொண்ட தலைவனாகிய அந்த சிவனடியாரை பார்த்து அஞ்ச வேண்டாம், நீங்கள் ஒன்றும் கவலை கொள்ள வேண்டாம், இயற்பகை வெல்லும் என வருங்க இயற்பகைன்னு பேரையே சொல்லிட்டான். எப்பொழுது தான் பிறருக்கு உடைமை ஆகியது பொருட்டு மற்றவனை பேர் சொல்லி அழைக்கலாம். ஆகவே இயற்பகை வெல்லும் என்ன, அரை கடல் அண்ணல் கேளா, ஒலிக்கின்ற வீரக்கடலை அணிந்த இயற்பகை நாயனார் இதனை கேட்டு அடியனேன் அவரை எல்லாம் உங்களை எதிர்க்கக்கூடிய சுற்றத்து மக்களை எல்லாம் தரையிடைப்படுத்துகின்றேன், நிலத்திலே வெட்டி வீழ்த்துகிறேன் என்று, இதற்காக நீங்கள் மனம் தளர வேண்டாம், தளர்ந்து அருள் செய்ய என்று. நீங்கள் இதற்காக மனமெல்லாம் தளர வேண்டாம், நான் கொடுத்த வாக்கு கொடுத்ததுதான், உங்களுடன் என் துணைவியாராக இருந்தவள் வரப்போவதும் உண்மைதான், இதனை யாரேனும் தடுத்து நிறுத்தினால் அவர்களை வெட்டி சாய்ப்பது என்ற முடிவனுக்கு வந்து விட்டேன், கவலை கொடுத்தான். அதுதான் இங்க ஒரு விவாதம். கணவன் பெயரை சொல்லலாம, கணவனாக இருக்கிற வரைக்கும் சொல்ல வேண்டாம், தான் இப்பொழுது அவனை விட்டு நீத்து அடியவருக்கு உரிய உடமையாகி போனதினால
அந்த கணவனான்னு கருதப்பட்டவன் மூன்றாம் மனிதன் ஆகிறான். மூன்றாம் மனிதன் பெயரை சொல்றதுல ஒன்றும் தவறு இல்லை, எவ்வளவு நாகரீகமா எழுந்தறார் என்பதுதான். உடனே பெரு வீரல் ஆழி என்ன பிறங்கு எரி சிதறன் நோக்கி பரிவ பரிபட்டு வந்த பரிபவப்பட்டு வந்த படற்பெரும் சுற்றத்தாரை ஒருவரும் எதிர் நில்லாமே ஓடி போய் புழையும் அன்றேல் எரிசுடர் வாளில் கூறாய் துடிக்கின்றீர் என்று நேர்ந்தார். உடனே அந்த சிவனடியார் முன்னுக்கும் அவரோடு உடன் செல்லக்கூடிய தன் முன்னாள் துணைவியாருக்கு முன்னுக்கும் வந்து நின்னார் இறை இயற்பகையார். என்ன சொன்னாரா, பெருவிரல் ஆடி, விரல்னா ஆற்றல், பெரியதோர் ஆற்றல் உடைய ஆழின்னா ஆண் சிங்கம். ஆண் சிங்கம் என திறங்கு எரி சிதற நோக்கி கண்களிலே தீப்பொறியானது சிந்தக்கூடிய அளவுல தன்னுடைய சுற்றத்தாரை கடுமையாக பார்த்து பரிபவப்பட்டு வந்த தன் மீது கருணை கொண்டு தனக்கும் தன் துணைவியாருக்கும் பரிவு காட்டுவதற்காக வந்த சுற்றத்தார்களை எல்லாம் பரிபவப்பட்டு வந்த மாற்றான் எவனோ ஒருவன் வந்து இயற்பகையின் மனைவியாரை அழைத்து செல்லுகிறான், உடன் இயற்பகையும் செல்லுகிறான் என்று இவர்கள் இருவரையும் எவ்வாறாகிலும் காக்க வேண்டும் என்று சுற்றத்தார்கள் பரிவோடு வந்தார்கள். பரிபவப்பட்டு வந்த பெரும் படற்பெரும் சுற்றத்தாரை தன்னை முன்னிற்கக்கூடிய பெரிய சுற்றத்தாரை பார்த்து என்ன சொன்னாரா, இயற்பகையார் ஒருவரும் எதிர் நில்லாமே, இந்த இடத்துல ஒருத்தம் கூட நிக்க கூடாது, இந்த அடியவர் என் துணைவியாரை அழைத்து செல்லுவதற்கு தடையாக யார் ஒருவரும் எதிர்த்து நிற்க கூடாது, ஒருவரும் எதிர் நில்லாமே ஓடி போய் பிழையும், இங்கிருந்து தப்பித்து போய் பிழைத்துக் கொள்ளுங்கள், யாரேனும் ஒருவர் எதிர்த்து நின்றாலும் என் வாளால் வெட்டி போடுவேன். அன்றேல் இல்லை ஓடி போக மாட்டேன் என்று தடுத்து நிறுத்துவதாக இருந்தால் எரிசுடர் வாழில் ஒளி சிந்தக்கூடிய கூர்மையான இந்த வாழினாலே என்ன கூறாய் உங்கள் ஒவ்வொருவரையும் இரண்டாக துடிக்கின்றீர் என்று நேர்ந்தார். ஆகவே வெட்டப்பட்டு துடித்து சாவீர்கள் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், ஒருவனையும் நான் விடமாட்டேன், யார் ஒருவனும் இவர்களை தடுக்க கூடாது, உங்கள் உயிர் மேல் ஆசை இருந்தால் ஓடிப்போங்க, இல்லை என்றால் நான் நிச்சயமாக என் கையில் உள்ள கூர்மையான வாளால் ஒவ்வொருவரையும் துடிக்க துடிக்க இரண்டாக வெட்டுவேன். உடனே சொன்ன உடனே சுற்றத்தார்களுக்கு எல்லாம் கடுமையான கோபம், என்ன சுய புத்தியோடதான் பேசுறியா, சுய புத்தியோடதான் பேசுறியான்னு கவலை. ஏடா நீ என் செய்தாயால் இத்திரம் இயம்புகின்ற நாடுரு பழியும் ஒன்னார் நகையும் நானாய் நகையையும் நானாய் இன்று பாடவம் உரைப்பது உந்தன் மனைவியை மனைவியை பணவர்க்கு ஈந்தோ கூடவே மடிவதன்றி கொடுக்கையாம் ஒட்டோம் என்று. என்ன அழகான இடம், ஏடா என் செய்தாயா, மரியாதை போச்சு, ஏற்பகையன் என்னடா நீ செய்யற, உன்னால் செய்யப்படக்கூடிய காரியமா இது, ஏதோ வந்த அடியவர்களுக்கு பொருள் கொடுத்தாய் பொன் கொடுத்தாய் விரும்பியதெல்லாம் கொடுத்தாய், எவனோ ஒரு மடையன் வந்து கொடுக்கிறான் மனைவியை கொடுன்னு கொடுத்திருக்கிறாயே, ஏடா என் செய்தா, ஏதாவது அறிவோட தான் நீ செய்தாயா, செய்தாயா இத்திரம் இயம்புகின்ற செஞ்சதே முட்டாள்தனமான காரியம், அது முட்டாள்தனமான காரியம்னு தடுக்க வந்தா எங்களை வெட்டி போடுவேன் என்று சொல்லுகிறாயே, இத்திரம் இயம்புகின்ற இப்படி மோசமா வேற பேசுற, நாடொரு பழியும் ஒன்னார் நகையையும் நானாய், இந்த ஊர்ல இருக்கிறவெல்லாம் உன்னை பழியா பேசுவானே, நாடொரு பழிய, இந்த நாட்டுல இருக்கிற எல்லாரும் உன் மீது பழி போட்டு பேசுவான், ஏற்பகையா தன் மனைவியை கொடுத்தான், ஒன்னார் உனக்கு வேண்டாதவர்கள் எல்லாம் நகையையும் உன்னை பார்த்து ஏளனமா சிரிப்பான், இந்த ரெண்டுத்தையும் நீ பொருட்படுத்தலையா, நானாய் இந்த ரெண்டுனுக்கும் வெட்கமே படமாட்டாயா நீ, இன்று மனைவியை பாடவம் உரைப்பது உந்தன் இந்த செயலை செய்து அத பெருமையா வேற பேசிட்டு இருக்க, உந்தன் மனைவியை பணவர்க்கு ஈந்தோ துறவிக்கு மனைவியை கொடுக்கறதான் பெருமையான செயலா, ஆகவே கூடவே மடிவதன்றி இந்த செயலுக்கு நாங்கள் உட்படுவதாக இல்லை, நீ என்ன சொன்னாலும் உன்னை எதிர்த்து நாங்கள் மடிவதற்கு கூட தயார்,
இந்த மாதிரி துறவியனிடம் உன் மனைவியை அனுப்புவதற்கு நாங்கள் ஒப்புதல் தரமாட்டோம். ஆகவே கூடவே மடிவதன்றி கொடுக்கையாம் ஒட்டோம் என்ற அந்த துறவியோடு உன் மனைவியை அனுப்புவதற்கு நாங்கள் சம்மதிக்க மாட்டோம். நடப்பது நடக்கட்டும், நாங்கள் எதிர்க்க போகிறோம், முடிந்தால் எங்களை கொன்றுவிடு, எங்களினுடைய மரணத்திற்கு பிறகு வேண்டுமானால் எது வேண்டுமானாலும் நடக்கட்டும், நாங்கள் இருக்கின்ற வரைக்கும் உன் மனைவியை இந்த துறவியோடு அனுப்புவதற்கு நாங்கள் சம்மதிக்க மாட்டோம் என்று சொன்னதற்கு பிறகு ஏற்பகையாருக்கு கடுமையான கோபம். அந்த கோபம் எப்படி போராக வளர்ந்தது, பின் இறைவன் எவ்வாறு அருளி செய்தான் என்பதை அடுத்த வகுப்புல பார்க்கலாம். சரியா? ஓகே, தேங்க் யூ சார். தேங்க் யூ. தேங்க் யூ சார். நன்றி சார். நன்றி. தேங்க் யூ சார். நன்றி.